அரசு என்றென்றும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மட்டுமில்லை, நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை நம்முடைய தமிழக அரசு, அதாவது அம்மாவின் அரசு, தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அளித்து கொண்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் சென்ற ஆண்டு நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 25,000 தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க வேண்டும் என்று பேசினார்கள். அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் 2 மாதங்களுக்கு முன்பு ஆரம்பித்து உள்ளார். அதன் அடிப்படையில் தான் நாம் வேலூரில் இந்த உபகரணங்கள் வழங்கியுள்ளோம். இன்றைய நாள் சென்னை, காஞ்சிபுரம், பொன்னேரி ஆகிய இடங்களில் 2,000 தொழிலாளர்களுக்கு, மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இந்த பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படுகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கட்சி தலைவருக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, அவர் கூறிக்கொண்டேதான் இருப்பார். நாங்கள் எவ்வளவு செயல்படுகின்றோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும், தொழிலாளர்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மூத்த அமைச்சர்கள் பதில் சொல்வார்கள். நன்றி மேடம்.